தமிழ் பேசுகிற அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம வீடியோ போட்டு ரொம்ப நாள் வச்சுங்க, சாரிங்க. அது நான் என்ன ஏதுன்னு சொல்லி அப்புறம் சொல்கிறேன். இப்போ சாய்பாபா கோயில் சிக்னல் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே இருக்கும். ஆப்போசிட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுங்க. கரெக்டாக நம்ம வந்து நிற்கிற நேரம் இது ஆயிடுச்சு. அது யார் மேலே தப்பு என்ன ஏதுன்னு ஃபஸ்ட்டு பார்க்கும்போது பஸ்காரங்க அவங்க மேலே தான் தப்புன்னு தோன்ற மாதிரி இருந்ததுங்க. ஆனால் அந்த சைட் போய் பார்த்துருக்கப்புறம் தான் தெரியுது பஸ் வந்து எவ்வளோ கேப் விட்டு லாங்காக திரும்புகிறாங்க. அண்ட் ஒரு டூ வீலர்காரர் வந்து பஸ் பின்னாடி திரும்புறதையும் கவனிக்காமல் நேராக போக ட்ரை பண்ணுற அப்படி, அப்போ வந்து திரும்புகிற பஸ் வந்து அவர் மேலே ஏறி இறங்கிடுதுங்க. என்ன சொல்கிறது, ஆக்சிடெண்ட்டை பார்த்து பயப்படுறவங்க தயவு செஞ்சு இந்த வீடியோ பார்க்காதீங்க. ஆனால் யாருக்கும் எதுவுமே ஆகலை, ஒரு சின்ன காயம் கூட யாருக்குமே ஆகலை. நல்ல வேலை அவர் வந்து அந்த டூ வீலர் ஓட்டிகிட்டு வந்தவர் வந்து வண்டியை விட்டு கீழே குதிச்சிட்டாரு. பஸ் இடிக்குதுன்னு தெரிஞ்சு அடுத்த செகண்ட் குதிச்சிட்டாரு. வண்டி மட்டும் பஸ்ஸோட டயர் கடியில் மாட்டிக்கிச்சுங்க. வண்டி வந்து சுக்குநூறாக போயிடுச்சு, அந்த வண்டி வந்து ரெடியே பண்ண முடியாது போல். அந்தளவுக்கு வந்து பஸ் மேலே ஏறி இறங்கிச்சு. ஏன்னா பஸ் லோடு இருக்குங்க. உங்களுக்கு இந்த ரோடோட அகலம் பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த பஸ்ஸு திரும்புகிற பஸ்ஸு லெஃப்ட்டு தான் திரும்புகிறாங்க, அது ஃப்ரீ லெஃப்ட்டு தான். இத்தனைக்கும் சிக்னல் க்ரீன்லேயும் அந்த பஸ் திரும்புகிறாரு. எவ்வளோ கேப் விட்டு லாங்காக ஓடிக்கிறாருன்னு பாருங்கள். அப்படி இருந்தும் இந்த பைக்காரர் வந்து உள்ளே மாட்டிக்கிட்டாரு. அதாவது பின்னாடி பஸ்ஸு லெஃப்ட்டு திரும்புறது கூட அவர் கவனிக்காமல் நேராக போக ட்ரை பண்ணியிருக்காரு போல். பாருங்க வண்டியை எப்படி பஸ் மேலே ஏறி இறங்கிடுச்சு அப்படின்னு. உங்களுக்கு கேமராவில் க்ளியராக தெரியுதான்னு தெரில. நல்ல வேலையாக ஒரு என்ன சொல்கிறது, கடவுள் புண்ணியில் வந்து அவர் தப்பிச்சிட்டாருங்க. இவர் பஸ் டிரைவரானாக்கும் வந்து ரொம்ப நல்ல நேரமுங்க. இன்கேஸ் அவர் வண்டியிலே இருந்திருந்தார், டூ வீலர்காரர் வண்டியிலே இருந்திருந்தார் அப்படின்னா கண்டிப்பாக அவர் இடுப்பு கால் மேலெல்லாம் வந்து வண்டி ஏறி இறங்கியிருக்கும். 100% வண்டி ஏறி இறங்கியிருக்கும். அவர் ஆரன் அடிச்சுட்டு திரும்பினேன்னு சொன்னாருங்க. ஆனால் இன்னைக்கு இந்த இந்த கேஸில் வந்து அவர் ஆரன் அடிக்கலை. அது பரவாயில்லைங்க, ஆரன் அடிக்காது தப்பு இல்லை. அவர் வந்து லாங்காக தான் திரும்பினாருங்க. ரோடு எங்கே இருக்குன்னு பாருங்கள். நிறையா பஸ் வந்து ரொம்ப ஷார்ட்டாக திரும்புவார். ஆனால் இவர் வந்து இந்த டைமில் வந்து லாங்காக தான் திரும்புகிறாங்க. லாங்காக லெஃப்ட்டு ஓடிக்கிற அப்படி, அதனால் பஸ் மேலே தப்பு இல்லை, அது கிளியராக தெரியுது. அவருக்கு பைக்காரருக்கு ரொம்ப நல்ல நேரங்க. அவ்வளோதான் இப்போதைக்கு இதில் சொல்ல முடியும். இப்போ இந்த கவர்மெண்ட் வண்டி திரும்புது பார்த்தீங்களா, அதோ அந்த வீல் எங்கே இருக்குது அந்த இடத்துல இப்போ பைக் மாட்டியிருக்குங்க. அப்போ பைக்காரர் என்ன பண்ணியிருக்காரு, லெஃப்ட்டு திரும்பாமல் நேராக போக ட்ரை பண்ணியிருக்காரு. அது 100% இந்த வீடியோ எவிடன்ஸில் கிளியராக தெரியுது. அவர் வாயால் ஃபஸ்ட்டு சொன்னாருங்க, நேராக போக ட்ரை பண்ண அப்புறம் பஸ்ஸை பார்த்து நம்ம திரும்பிடலான்னு சொல்லி திரும்பிட்டேங்க அப்படின்னு அவர் வாயால் தான் ஃபஸ்ட்டு சொன்னார். அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு தெரில, நானும் திரும்புதாங்க ட்ரை பண்ண அப்படின்னு மாற்றி சொல்லிட்டாரு. ஓகே, அது அவரோட இது, அதை விட்டுருங்க, அது நம்ம பேச வேண்டாம். அது வந்து அந்த கன்சர்ன் டிபார்ட்மெண்ட் அவங்க கேஸ் என்கொயரி பண்ணி பார்த்துக்கிட்டோம். ஆனால் இந்த வீடியோ எவிடன்ஸ்லேயே கிளியராக தெரியுது, பஸ் வந்து லாங்காக தான் லெஃப்ட் திரும்புகிறாங்க. பஸ் மேலே தப்பு இல்லை, பஸ் வந்து டக்குனால ஷார்ட்டாக வந்து லெஃப்ட் திரும்பலை இந்த வாட்டி. இந்த ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஐடியா சொல்கிறாங்க. கடைசியில் போலீஸை ஃபோன் பண்ணி வர சொல்லிட்டாங்க. அவங்க வந்து என்ன இது அப்படின்னு பார்த்துக்கிட்டோம். நம்ம இந்த எவிடன்ஸ் இந்த வீடியோ வந்து யார் கேட்குறவங்க அவங்களுக்கு கொடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். அவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கரெக்டாக டைமிங் பாருங்கள், அந்த சிக்னல் ரெட்டுன்னு சொல்லி நான் நிற்கிறேன். இன்னும் ஒரு ஒரு செகண்ட் நான் லேட்டாக வந்திருந்தேன் அப்படின்னு எனக்கு க்ரீன்லேருந்து நான் போயிருந்திருப்பேன். இந்த இவர் தாங்க, அவர் தான் அந்த பைக் உள்ள வந்தவர். அந்த ஹெல்மெட் போட்டு நடந்தவர் பார்த்தீங்களா, அவர் தான் அந்த பைக் ஓட்டு வந்தவர். சரி ஃப்ரெண்ட்ஸ், இதை நம்ம எப்படியோ க்ளோஸ் பண்ணிட்டு இதை கிளம்பலாங்க. ஏன்னா நமக்கு அங்கே ரெண்டு பேர் வெயிட் பண்ணிருக்காங்க. அவங்கள பார்க்க போயிட்டு இருக்கும்போது தான் இந்த சம்பவம் நடந்துச்சு. நம்ம ஃபுட்டேஜில் மாற்றிச்சு, யார் கேட்குறாங்க அவங்களுக்கு நம்ம கொடுத்து இதை கிளம்பிடலாம். சரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட க்ளோஸ் பண்ணிக்கிறேன்.